ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் நம்ம அப்பாவுடைய நிதி கதையை பார்த்து நீங்கள் எல்லாரும் உங்களுடைய முழு ஆதரவு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாரமும் அதே மாதிரி ஒரு அழகான திருக்குறளுடைய நிதி கதையை தான் பார்க்க போகிறோம். அந்த திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தியல்பால் நீர்த்திரின் தற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பதாகும் அறிவு. இதுதான் அந்த திருக்குறள். அந்த திருக்குறளுடைய நீதி கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அன்புள்ள கொண்ட சின்னர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை நேர வணக்கம். நிலத்தியல்பாம் நீர்த்திருந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பதாகும் அறிவு. நிலத்தியல்பாம் நீர்த்திருந்து அற்றாகும் மாந்தருக்கு இனத்தியல்பதாகும் அறிவு. மழை நீர் பெய்யும்போது எல்லா இடத்துலையும் ஒன்றா தான் பெய்யுது, அது ஒரு பரிசுத்தமானது தான். அது எந்தெந்த இடத்துல விழுதோ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குது. சாக்கடையில் விழுந்தால் சாக்கடையாவது, கங்கையில் விழுந்தால் புனிதமாவது. அப்படி எப்படியெல்லாம் அந்த நீரான தன்னைத்தானே மாற்றியதோ அப்படி தான் மக்களும் தங்களுடைய வாழ்வு முறைக்கேற்ப தன்னுடைய எண்ணங்கள் மாறிப்போகுது. ஒரு அரசாங்கம், அரசன் அன்னைக்கு பார்த்தா அந்த அரசாங்கத்தினுடைய காவலாளிகள் முதற்கொண்டு அரசில் இருக்க அத்தனை பேருமே ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. என்னான்னு புரியல, எல்லாம் ஓடுறாங்க, ஓடிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அரசனுக்கு இந்த செய்தி சொல்கிறது முடி எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. என்னாச்சோ ஏதாச்சும் அரசன் என்ன சொல்லுவார், ஏதோ சொல்லுவாரோ அப்படின்னு எல்லோரும் எங்கே பார்த்தாலும் ஒரே சலசலப்பு பரபரப்பு இப்படி நடந்துட்டுருக்குது. ஒரு மந்திரி வந்து என்னன்னு கேட்குறாரு, இல்லை இது மாதிரி வந்து ராஜகுரு இருக்கார், அவர் வந்து நம்முடைய அரசனுடைய அந்த புறத்தில் போய் அவருடைய படுக்கையில் படுத்துட்டுருக்காரு. அப்படி இந்த செய்தியை எப்படி ராஜாவுக்கு நம்ம சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் எல்லோரும் பரபரப்பாக இருக்கோம். அவரையும் எழுப்ப முடியாது, அவர் ராஜகுரு, அவர் அரசன் ஒருத்தர் மட்டும்தான் அவருக்கு, அவர்கிட்ட பேசக்கூடிய தகுதியானவர், அவர்கிட்ட தான் அவர் சொல்கிறத அவர் கேட்பார். நாம் அவரை தடுக்கவும் முடியாது, அவரை எழுப்பவும் முடியாது, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல. இது ராஜாவுக்கு தெரிஞ்சால் ராஜா வருத்தப்படுவாரே, நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எப்படி இந்த நிகழ்ச்சியை கையாளுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரிக்கிட்ட காவலாளி வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த புற காவலாளி சொன்னதை கேட்டுட்டு இவர் என்ன செய்கிறாரு, சரி நான் வந்து அரசன்கிட்ட பக்குவம் எடுத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேராக அரசனுடைய அவைக்கு போகிறாரு. அரசனுக்கு வணக்கம் வைக்கிறாரு. வச்சுட்டு, ஐயா உங்களுடைய ராஜகுரு வந்திருக்காருன்னு வர சொல்லுங்கள். அரசு உட்கா, இல்லை இல்லை, அவர் வந்து உங்களுடைய அந்த புறத்தில் உங்களுடைய பள்ளி அறை, அதாவது படுக்கை அறை இருக்குது, அந்த படுக்கறையில் உங்களுடைய படுக்கையில் படுத்துட்டுருக்காரு அப்படின்னு சொன்னதும் இவருக்கு ஒன்றும் புரியல. ராஜகுருன்னா ராஜா தர்பாருக்கு வருவார், இல்லை ராஜாவுடைய அந்த அரண்மனையில் இருக்கிற அந்த கோயில் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வருவார், அந்த பூஜை அறையில் உட்காந்து பேசுவார், இப்படி தான் இருப்பார். இவர் என்னடா பள்ளி அறையில் ஒரு படுக்கை வரைக்கு போயிட்டார், இது என்ன, யாருமே இது வரைக்கும் செய்யாத ஒரு செயலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் இவர் சரி என்னென்ன நேரம் அங்கே பார்க்கலாம்னு சொல்லிட்டு தர்பார்லேருந்து கிளம்பி அங்கே போகிறாரு. போனவர் படுக்கையில் படுத்துட்டுருக்கார், அவர் படுக்கிற அந்த படுக்கையில் ராஜா படுக்கிற படி இவர் நிம்மதியாக படுத்துட்டுருக்காரு. படுத்து தூங்கிட்டுருக்காருன்னு பார்த்தா இல்லை, கால் மேலே கால் போட்டு கால் ஆடின்ட்டுருக்காரு. ஒன்றும் புரியல, போய் வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணுறாரு. நமஸ்காரம் பண்ணோன்னே அப்படி ஏஞ்சார், அவர் ஏழ்ச்சி உட்காந்தார் படுக்கையில். உட்காந்தோன்னு, ஐயா என்னங்க ஐயா என்னுடைய படுக்கையில் நீங்கள் படுத்துட்டுருக்கீங்க, இது யார் உன்னுடைய படுக்கையாது? ஆமாங்க, இது என்னுடைய படுக்கைன்னு. எவ்வளோ நாளான நான் இந்த அரசு ஆண்டு 5 காலத்துக்கு முன்னாடி தான் அரசு பதவியேற்றேன், அந்த பதவியேற்றிலேருந்து இந்த இடத்துல தான் படுத்துட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அரசாண்டாருங்க, அவர் படுத்திருந்தார், அவர் எத்தனை வருஷம் இருந்திருப்பார், அவர் ஒரு 40 காலமாக பதவியில் இருந்தாருங்க, அதுக்கப்பால் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு வெளியே போயிட்டாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பதவியில் இருந்தாருங்க, அவர் படுத்தாருங்க. அப்போ உங்கள் தாத்தா படுத்தார், உங்கள் அப்பா படுத்தார், நீ படுத்த, இப்போ நான் படுத்துட்டு இருக்கல, என்ன தப்புன்னு என்னங்க சொல்கிறீங்க? அரச பதவியில் இருந்தாங்க படுக்கணும் அப்படி கிடையாதுரா? இந்த படுக்கை உனக்கு நிரந்தரமானது இல்லை, இல்லை இல்லை இல்லை, நிரந்தரமானது கிடையாது, உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ எழுதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? இதை கண்ணன் சொன்ன மாதிரி சொல், இது இன்று உண்மையடையது, நாளை மறு வேறு ஒருத்தருது, மறுநாள் வேறு ஒருத்தது, இதுதானடா உலகத்து நீ இயல்பு, உனது நீ இப்படி சொல்கிற, இது உனது இல்லை அப்படின்னு சொன்னோடனே அப்போ தான் இவருக்கு ஒரு நெத்தியில் பொறி தட்டின மாதிரி. ஆமாம் ஆமாம், நம்ம எல்லாமே நமது நம்மதுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம், இல்லை நம்ம இருக்கிற வரைக்கும் அதை சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிக்கலாமே தர, அதை நம்ம அபகரிக்க முடியாது, அபகரிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்தான் நிச்சயம். நம்ம கூட அடுத்த பொருளை அபகரிக்கிறதான்னு நினைக்கிறோம், முதல்ல அனுபவிக்க கற்றுக்கும். இப்போது இந்தியாவினுடைய மக்கள் தொகை இருக்கு இல்லையா, இந்த மக்கள் தொகையில் 23,77,00,000 பேர் வறுமை கோட்டுக்கு நிலை இருக்கிறாங்களாம். இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில் 23,77,00,000 பேர் வறுமை கோட்டுக்கு நிலை இருக்கிறாங்க. இது இந்தியாவில் 29.9% விழுக்காடு இந்திய மக்கள் தொகையில். அதுபோல் தமிழகம் வந்து 5வது இடத்துல இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த வறுமை கோட்டுக்கு நிலை இருக்கிறதுல. தமிழகத்தினுடைய மக்கள் தொகையில் 1,79,00,000 பேர் அந்த வறுமை கோட்டுக்கு நிலை இருக்கிறாங்க. இது புள்ளி கவனிக்க சொல்லுதுங்களேன், 1,79,00,000 பேர் வறுமை கோட்டுங்கிறாங்க தமிழகத்தில். தமிழகத்தினுடைய மக்கள் தொகையில் பார்க்க போனால் இது 32.8% விழுக்காடு. அப்போ எவ்வளோ அதிகம் பாருங்கள், அங்கே 29.9, இது 32.8, 3% அதிகமாக இருக்குது.
அப்போது நம்ம தமிழகத்தில் தான் வந்து வறுமை கூட அதிகமாக இருக்குது போலருது. ஏன்னு தெரியல. இப்போது பல ஒரு புது கவிஞர் சொல்லியிருக்கான், பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்தால் நேர்கோடு வரும், இல்லை வளைவு கோடு கூட வரலாம், ஆனால் பல பெரும்புள்ளிகள் ஒன்று சேர்ந்தால் வறுமை கோடு வரும்னு சொல்கிறான். எப்படி பாருங்கள், பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்தால் கோடு விழுமா, பல பெரும்புள்ளிகள் ஒன்று சேர்ந்தால் வறுமை கோடு விழுமா? ஆக வறுமை கோடு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக வந்துருக்குது. எது எப்படின்னு தெரியல, நீங்களே தெரிஞ்சுக்கோங்களா. அதை இப்போது நம்ம மேலை நாடெல்லாம் பார்த்திங்கன்னா சீனா உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு, ஜப்பான் இருக்குதுல சின்ன நாடு, ஆனால் அந்த நாடெல்லாம் பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்குது. உலகத்திலே மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு சீனாவும் பொருளாதாரத்தில் நல்லா நிறைவாக இருக்குது. ஜப்பான் ரெண்டு முறை அணுகுண்டு போட்டு அது நாசமாக போயிடுச்சு. நாகசாகிரோஷமாக ரெண்டும் இன்றைக்கி புல் புண்டு முளையாமல் மக்களுக்கு நிறைய அணு பாதிப்பால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்பேற்பட்ட ஜப்பான்லேயும் இன்றைக்கி வந்து சிறப்பான ஒரு பொருளாதார உயர்வு நடந்திருக்குது, ஆனால் இந்தியாவில் மட்டும் நடக்கலை. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும், அங்கே ஏன் நடக்குது? அங்கே வந்து மக்களை நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய சுயநலத்தை விட நாட்டினுடைய பொதுநலம் தான் சிறப்புன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு வேலை நிறுத்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 8 மணி நேரம் வேலை செஞ்சு 10 பொருள் உற்பத்தி பண்ணுறாருன்னா அன்றைக்கி வேலை நிறுத்தினா 11 பொருள் உற்பத்தி பண்ணுவார், கூடுதலாக ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுவார். இதுதான் அந்த நாட்டினுடைய வேலை நிறுத்தம். நம்ம நாட்டு வேலை நிறுத்தம் தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இப்போ இதனால் என்ன ஆகும், இதனால் என்ன நஷ்டம் வரும், என்ன லாபம் வரும் அவங்களை அப்படின்னாக்கா, உலக பொருளாதார சந்தையில் ஜப்பானுடைய பொருள் வந்து ஒரு நிர்ணயமான ஒரு விலையில் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதிகப்படியாக உற்பத்தி பண்ணிட்டால் விலை வீழ்ச்சி ஆகிடும், விலை குறைஞ்சிரும். அப்போது இவருக்கு உரிமையாளருக்கு குறைஞ்ச அதாவது லாபம் குறைஞ்சிரும். ஆனால் நாட்டுக்கு வந்து அதிகமான உற்பத்தி உருவாக்கி கொடுக்குறாங்க, ஆனால் முதலாளிக்கு நஷ்டத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் அங்கே வந்து உலக மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிற சீனாவில் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. நாட்டினுடைய பொருளாதாரம் தான் முக்கியம், தனி மனித பொருளாதாரம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவினுடைய நிலைமை அப்படி கிடையாது. தனி மனித பொருளாதாரம் உயர்வாக இருக்கணும், நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி அவங்க எப்பயுமே கவலைப்படுறதில்லை. ஆகவே இந்த எண்ணங்கள் நம்ம என்னைக்கு மாறுதோ, இல்லை நாடு தான் முக்கியம், நம்ம நாட்டில் இருக்கிறோட ஒரு வகையான அங்கம், நம்ம அதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நம்ம அதிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக நடக்கணுனாக்கா முதல்ல நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி நிறுத்துவோம், அப்போ தான் உலகம் நம்ம உயர்வோம் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்குள்ளும் நுழையும் போது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்மளெல்லாம் பிடிக்கவே முடியாதுங்க. ஆகவே நம்ம இன்னிலிருந்து அந்த புதிய சிந்தனைக்கு மாறி பார்க்கலாமே. நன்றி, மீண்டும் சந்திப்போம், நல்லதே சிந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நீதி கதையை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்பவே அருமையான கருத்துள்ள நீதிக்கதை. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமும் என்னுடைய நீதிக்கதையை நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித் பில் பட்டனோட. உங்களுடைய லைக்கு ஷேரு கமெண்ட்ஸையும் அப்படியே கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு அழகான நீதிக்கதையோடு வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.